அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான அப்டேட். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ரவுண்ட் 3 கவுன்சிலிங் மாப் அப் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவான ஒரு டேட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வருது. மாணவர்களும் பெற்றோர்களும் கவனமாக இருங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போருந்து எப்போ வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11/9/23லேருந்து 14/9/23 11, 12, 13, 14 நாலு நாட்கள் தான் இருக்குதுங்க. இந்த நாலு நாட்களில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருந்து ஒருவேளை கல்லூரி கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பணம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் கல்லூரி கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆயிருக்கும். அப்போ நீங்கள் மீண்டும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 1000 ரூபீஸாக இருக்கலாம், 500 ரூபீஸாக இருக்கலாம். ஸோ அந்த மீண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் அமௌண்ட் கட்டி செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதில் ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி டிஸ்கன்யூ பண்ணியிருந்தாலும், எனக்கு வேண்டாம் டிஸ்கன்யூ பண்ணியிருந்தாலுமே திருப்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸை முடித்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போது இந்த நான்கு நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கிறதுனால பொறுமையாக இனி தேர்ட் ரவுண்டு, இதுக்கப்புறம் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால மாணவர்களும் பெற்றோரும் கவனமாக இருக்கணும். அடுத்தது ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் 15 அண்ட் ரிசல்ட் 16, டவுன்லோடிங் அலாட்மெண்ட் 17-21, 17, 18, 19, 20, 21, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் 22/9/23. மொத்தம் ஆறு நாட்கள் இருக்குதுங்க. அப்போ அஞ்சு நாட்களுக்கும் நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் டவுன்லோட் பண்ணதுலேருந்தே நீங்கள் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த டவுன்லோடிங் ஆர்டர்லேயே நிறைய கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டாவே அந்த கல்லூரியில் சேர்ந்ததாக அர்த்தம். நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் மாதிரி நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு விட முடியாது. நீங்கள் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டால் கண்டிப்பாக சேர்ந்தாகணும், இல்லைனா உங்களுக்கு அந்த டிஸ்கண்டினியூஸ் ஃபீஸ் எலிஜிபிள் ஆகும். அப்போ ரீஅலாட்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் கொடுக்கல. பட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், மற்ற ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஆல் இண்டியா கோட்டாவில் இப்போ நிறைய மாணவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மாணவர் கூட தர்மபுரி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு, ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கோட்டாவில். ஆல் இண்டியா கோட்டாவில் சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ரெசிக்னேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்தா டெஃபினட்டாக அவங்க ஒரு சீட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ தமிழக மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் நிறைய ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து நிறைய இடங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரெசிக்னேஷனுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இடங்களாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எம்எம்சிமார் கல்லூரிகளில் ஒரு நல்ல கல்லூரிகள் இருந்து அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருந்தாங்கன்னா ஸ்டேட் கோட்டாவுக்கு இடங்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் மனசு வச்சா பண்ண முடியும் நினைக்கிறோம். மாணவர்கள் பண்ணியிருக்காங்க, நீங்களும் மனசு வைங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். அப்போ இந்த தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் மாப் அப் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கவுன்சிலிங். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் பாருங்கள். அது ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது சேர்ந்த மாதிரி தான் அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் ஸ்டே வேக்கன்சியில் கலந்துக்க முடியாது. அப்போ நீங்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால பெற்றோர்களும் மாணவர்களும் தெளிவாக இருங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் வரலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லையும் நமக்கு வேக்கன்சி லிஸ்ட் போடுவாங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ வேக்கன்சிஸ் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்டாக இருக்கும். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த ரவுண்டில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பொறுமையான தெளிவான ஒரு முடிவோட சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.